ஆன்மீகான் பிரலுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. ஜம்முவை சேர்ந்த ஒரு இளம்பெண் பகவான் கிருஷ்ணரை நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் பிருந்தவனம் வந்தாள். பகவான் கிருஷ்ணரை பார்க்க வேண்டும் என்பதற்காக எல்லா கோவிலுக்கும் சென்றார். அவளால் பகவானை சிலை வடிவில் மட்டுமே பார்க்க முடிந்ததை தவிர அவருடைய சுய உருவில் பார்க்க முடியவில்லை. அப்போது பெரியவர் ஒருவர், நீ பகவான் கிருஷ்ணரை தரிசிக்க வேண்டுமென்றால் பிருந்தாவனத்தில் இருக்கும் நிதிவனத்திற்கு செல். இரவு நேரங்களில் பகவான் கிருஷ்ணர் கோபியரோடு அங்கு நடனம் ஆடி லீலைகள் புரிவார். பகவான் கிருஷ்ணரை அந்த இடத்தில் மட்டுமே உன்னால் தரிசனம் செய்ய முடியும் என்கிறார். இதை கேட்டதும் அந்த இளம்பெண் நேராக நிதிவனம் சென்றால் அங்கிருக்கும் ஒரு மரத்தடியில் ஒளிந்து கொண்டார். சரியாக இரவு 12 மணிக்கு ஒரு ஆச்சரியமூட்டும் நிகழ்வை அவள் பார்த்தாள். அந்த இளம்பெண் இரவு 12 மணிக்கு நிதிவனில் அப்படி என்ன பார்த்தாள், அதன் பின் அவளுக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நம்பர்களே, வீடியோக்களை பார்க்கறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மறக்காம கீழே கம்பாஸ்ல ஓ நமச்சிவாயா அப்படின்னு கம் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜம்முவில் இருக்கும் கத்ராவில் ஒரு குழந்தை தினமும் தன் தாயோடு பகவான் கிருஷ்ணரின் கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார். அவளது தாய் தினமும் கடவுளுக்கு பூஜை செய்து வழிபடுவாள். தன் தாய் கடவுளை வழிபடுவதை இக்குழந்தை தினமும் பார்த்தது. ஒரு நாள் பூஜை செய்யும் போது குழந்தை தன் தாயிடம், அம்மா, கடவுள் என்னிடம் எப்போது பேசுவார் என்கிறார். இதை கேட்டதும் அவளது தாய், எப்போது நீ பெரியவளாகிறாயோ அப்போதுதான் கடவுள் உன் கண்களுக்கு தெரிவார் என்று சமாதானப்படுத்தினாள். காலங்கள் கடந்தது. அந்த சிறு குழந்தை நன்கு வளர்ந்து பெரியவளாகிறாள். அதன்பின் அந்த இளம்பெண் தன் தாயிடம், அம்மா, நான் வளர்ந்து விட்டேன், கடவுள் என்னிடம் இப்போது பேசுவாரா என்கிறார். அதற்கு அந்த தாய், கடவுளை நீ நேரில் தரிசிப்பது சாதாரண விடயம் கிடையாது, அதற்கு தீவிரமாக சாதனை செய்ய வேண்டும், கடும் விரதம் இருக்க வேண்டும், தண்ணீரில் அமர்ந்தபடி கடவுளின் பெயரை உச்சரிக்க வேண்டும். அவளது தாய் சொன்ன அனைத்தையும் செய்து பார்த்து விட்டாள். ஆனால் அவளுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்கவில்லை. அதன் பின் கிருஷ்ணரை பிருந்தாவனத்தில் தரிசிக்க முடியும் என்கிற விடயம் அவளுக்கு தெரிய வருகிறது. அதன் பின் அவள் நேராக பிருந்தாவனம் வந்துவிட்டாள். பிருந்தாவனம் வந்ததும் முதலில் உணவு எங்கே கிடைக்கும் என்று விசாரித்தாள். ஒரு சிலர் உணவு பாங்கே பிகாரி கோவிலில் கிடைக்கும் என்கிறார்கள். அங்கு சென்று மண் பாத்திரத்தில் உணவை சேகரித்து கொண்டு பாங்கே பிகாரி கோவிலுக்குள் வந்துவிட்டாள். அங்கிருந்த கோவில் பூசாரியிடம், ஐயா, நான் இறைவனுக்கு உணவு எடுத்து வந்துள்ளேன், அந்த கடவுளை நான் நேரில் தரிசிக்க வேண்டும் என்கிறாள். பிரசாதத்தை கடவுள் முன் வைத்துவிட்டு அவரை தரிசிக்கலாம் என்கிறார் கோவில் பூசாரி. அதன்படியே பாங்கே பிகாரியை தரிசிக்க ஏற்பாடும் செய்து கொடுத்தார். இதை பார்த்த அந்த பெண், இது வெறும் சிலை, எனக்கு கிருஷ்ணரையே நேரில் தரிசிக்க வேண்டும் என்கிறார். பண்டிதர் அந்த இளம்பெண்ணிடம், உன்னால் எல்லா இடங்களிலும் வெறும் சிலையை மட்டும்தான் தரிசிக்க முடியும், உண்மையான கிருஷ்ணரை உன்னால் எங்குமே பார்க்க முடியாது என்கிறார். இதை கேட்டதும் அந்த பெண் அழ ஆரம்பித்து விட்டாள். இதை வயதான பெரியார் ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார். அந்த இளம்பெண் முன் வந்து, உண்மையில் நீ கிருஷ்ணரை தரிசனம் செய்ய வேண்டுமென்றால் நிதிவனில் உன்னால் அவரை தரிசிக்க முடியும் என்கிறார். இன்றும் அவர் இரவு நேரங்களில் நிதிவனம் வருகிறார், கோபியரோடு ராசலீலை நிகழ்த்துகிறார் என்கிறார். இதை கேட்டதும் அந்த இளம்பெண் நிதிவனம் சென்றால் இரவு ஆனதும் நிதிவனத்தில் இருக்கும் ஒரு மரத்திற்கு பின் ஒளிந்து கொண்டாள். சரியாக இரவு 12 மணிக்கு ஒரு அமானுஷ்யமான நிகழ்வை அவள் பார்த்தாள். இரவு 12 மணிக்கு மேல் நிதிவனத்தில் இருந்த எல்லா மரங்களும் கோபியர்களாக மாறின. அங்கு பகவான் கிருஷ்ணரை நேரில் வந்தார். தன் சுய உருவில் கோபியரோடு ராசலீலைகள் நிகழ்த்தினார். அந்த இளம்பெண் பகவான் கிருஷ்ணரிடம் பேச ஆரம்பித்தார். கிருஷ்ணா, என்னை விட்டு எங்கும் சென்று விடாதே என்கிறார். இதை கேட்டு கிருஷ்ணர் சிரிக்க ஆரம்பித்தார். நான் எப்போதுமே உன்னோடு தான் இருக்கிறேன், எப்போதும் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன், நான் எப்போதும் உன் மனதில் குடிகொண்டிருக்கிறேன் என்கிறார். ஆனால் அந்த இளம்பெண் அவரை நம்பவில்லை. அதன் பின் அந்த இளம்பெண்ணை நிதிவனத்திற்கு போக சொன்ன பெரியவர் உருவில் வந்தார் பகவான் கிருஷ்ணர். உன்னை இங்கு வரவழைத்ததை நான் தான், என் மீது நீ கொண்ட அளவு கடந்த அன்பால் தான் உன்னால் என்னை தரிசிக்க முடிந்தது என்கிறார். இதை கேட்ட இந்த இளம்பெண் மயங்கி விழுந்தாள். அதன் பின் அவள் மயக்கம் தெளிந்து எழுந்தபோது எங்கும் இறைவனை அவளால் பார்க்க முடிந்தது. பறவை, விலங்கு, மரம், செடி, கொடி என அனைத்திலும் கிருஷ்ணரை பார்த்தாள். நண்பர்களை, கேட்பதற்கு மிகவும் ஆச்சரியமான விடயம் என்னவென்றால் அந்த இளம்பெண் பகவான் கிருஷ்ணரை திருமணம் செய்து கொண்டார். இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அந்த இளம்பெண்ணை மீரா என்ற பெயரில் அழைக்கிறார்கள். மீராவை என்றும் பிருந்தாவனத்தின் பல இடங்களில் நம்மால் பார்க்க முடியும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காம கீழே கமெண்ட் எழுதுங்க.